இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் நம்மளே வந்து பல பிரச்சனைகளை அடிக்கடி வந்து சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹிணியை ரொம்ப நாள் வந்து மாட்டை விடாமல் தப்பிக்க வைக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புலி வருது புலி வருது கதையில் கடைசி வரைக்கும் புலி நிஜமாக வரும்பொழுது யாருமே நம்பாமல் போயிட்டாங்கன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் இந்த கதை போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் மாட்டை போயிட்டாங்க, மாட்டை வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே சேனலில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த சீரியலான பாரதி கண்ணம்மாவில் இருக்க அந்த வெண்பாங்கிற கதாபாத்திரத்தை ரொம்பவே வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது கொஞ்ச நஞ்சமாக நடந்த விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இழுத்து வெண்பா சிக்குவாங்களா மாட்டாங்களா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சே இழுத்துட்டு போன மாதிரி, இங்கே ரோஹிணி மாட்டாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள், ரோஹிணி மாற்றுறதுக்கான வழிமுறைகள்லாம் ரொம்பவே ஜாஸ்தி. ஒன்றுமே இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதான், இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இப்போல்லாம் வந்து ப்ரூஃப் ஒன்று தேவை. இவங்க மலேசியன் சிட்டிசன் அப்படின்னா வந்து எப்படி ஒரு ஆதார் கார்டோ ஒரு பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்க முடியும். அதில் அவங்களோட அப்பாவோட பேர் இருக்கும். இவங்க சொன்ன அப்பாவோட பேர் தப்பான பேர், இதில் இருக்க அப்பாவோட பேருகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு பக்கம் மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஏகப்பட்ட ஹோட்டல்லாம் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கவர திடீர்னு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நியூஸில் வரும். எந்த நியூஸில் வந்துச்சு, உங்கள் அப்பாவோட பேர் என்ன, உங்கள் அப்பாவோட கம்பெனி பேர் என்ன, அந்த கம்பெனி பேரை தேடி பார்த்தா அவரோட சொத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு வந்து பேராசை பிடிச்ச ரெண்டு பேர் தான் வந்து விஜயாவும் சரி மனோஜும் சரி, இவங்க ரெண்டு பேரே யோசிச்சு சரி சொல்லுங்கள் என்ன இப்போ அந்த பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சி தேடி பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஆளே இல்லையேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் இருந்துச்சு, அதையும் பண்ணலை. அதே மாதிரி கரு கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து ரெண்டாவது ப்ரெக்னன்சி கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். முதல் குழந்தை பிறக்கலாம், முதல் ப்ரெக்னன்சி அப்படின்னா குழந்தை பிறந்தது தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ஃபார்ம் ஆகி கலைஞ்சிங்க, ஆனால் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் இந்த கணக்கில் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். ஆனால் வந்து இவங்க அப்பா அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் ஆன குழந்தை வந்து கரு கலைஞ்சிருச்சுங்க, அது வந்து கிடையாது, அதுதான் நான் சொன்னேன் ரெண்டாவதாக திருப்பி ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்கிறாங்க. இதில் ஒரே பாசிபிலிட்டி என்னன்னா, சில சமயம் சொல்லுவாங்க பாதியிலே அபார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க, 4 மாதத்துக்கு ட்ரை பண்ணாதீங்கங்குவாங்க. அந்த கேப் தானா அப்படின்னா, அந்த கேப்புங்கிற விஷயத்தை நம்ம ஏன் முன்னாடி இருந்து சொல்லவே இல்லை அப்படின்னு மனோஜுக்கு தோணலாம், மனோஜ் யோசிக்கலாம். மனோஜ் 7 டிகிரி முடித்தவருக்கு பேசிக் பயாலஜிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒருத்தரோட பேரை நியூஸில் தேடலாங்கிற ஒரு பேசிக் இன்டர்நெட்டானோட யூசேஜ் கூட தெரியாமல் இருக்குங்கலாம் நம்புறபடி இல்லவே இல்லை. இதுக்கு நடுவில் அப்படியே மீனா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறதும், இப்போ மீனாவை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிட்டுருக்காங்க. அந்த பிளான் படி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் இங்கே இருக்க முடியல, நான் இங்கே இருந்தனா நான் செய்கிற சின்ன விஷயத்தெல்லாம் யாராச்சும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு பெருசாக்குறாங்க பாருங்கள், எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆகிடுச்சுன்னு ரொம்ப நல்லவங்களாட்டம் வந்து இப்போ ரோஹிணி நடிக்க எல்லாம் அந்த பூக்கட்டுறவை தான் அப்படின்ட்டு எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. பூ கட்டுறது ஏதோ ஒரு தப்பான தொழில் மாதிரி பூக்கட்டுறவைன்னா அவமானப்படுத்துறதுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தி வெளில அனுப்புனா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினப்பாங்க. இதை தான் முன்னாடியே ரோஹிணியும் சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேர்த்த வெளில அனுப்புறது தான் கரெக்ட், ஸ்ருதி ரவியில நான் நோட மாட்டாங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து நான் நோண்டதே ஒரு வேலையாக இருக்கு, நான் சந்தேகம் வேறப்படுறாங்க, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கதை ஒரு மாதிரி வந்து திருப்பி நெகட்டிவாக திருப்பி மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனையா, இல்லை ஒரு வேலை வந்து மீனாவோட தங்கச்சி சீதா வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கே உலையாங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதையில் சிக்காமலே ரோஹிணி தப்பிச்சிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.